வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ் தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு இப்போது கவுன்சிலிங் போய்கிட்டிருக்கு. டிஎன்ஏ 2022 இதில் ஆக்சுவலாக லாஸ்ட் டேட் எப்போ சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 19ஆம் தேதி லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் சிபிஎஸ்இக்கு ரிசல்ட் வராத காரணத்தினால லாஸ்ட் டேட் வந்து எப்போ அப்படின்னு சொல்லாமையே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேட் வரைக்குமே அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு ஸ்கெட்யூல் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதனோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், நீங்கள் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கிற சர்டிஃபிகேட்ஸோட ஒரிஜினலை வந்து நீங்கள் எந்த டிஎஃப்சி கொடுத்துருக்கீங்களோ அந்த டிஎஃப்சியில் கொண்டு போய் செக் பண்ணி கரெக்டாக இல்லையான்னு பார்த்துட்டு வரணும். அதுதான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஒரிஜினாலிட்டி வந்து செக் பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி நடக்கிறதா இருந்தது. இப்போது அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு தெரியாததுனால சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கும் தெரியல. திரும்ப ரீஷெட்யூல் பண்ணுவாங்களா, அல்லது ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறது வந்து இன்னும் தெரியாமல் இருக்குது. கண்டிப்பாக இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடியே வந்து முன்னாடியே அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லை இன்னும் எல்லாத்துக்கும் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா டிலே ஆகலாம். இதை பற்றி இன்னும் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல, வந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.